பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மிட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பீர்களாக அன்போடு வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம இப்படி காலையில் நேரடியாக சந்திக்க முடியாவிட்டாலும் இப்படிப்பட்ட இந்த குறுஞ்செய்தி மூலமாக, ஷார்ட் மெசேஜ் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சி வரும்போதெல்லாம் எங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம். நான் வாசிக்கிறேன், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1:8. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள், எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அன்பானவர்களே, அனுதினமும் ஆவியானவரோடு நடப்பது, பேசுவது, பழகுவது மட்டுமல்ல, அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு உங்கள் காதுகளில் கேட்கிற சத்தம் என்ன? அந்த அபிஷேகமாகிய ஆவியின் வல்லமை உங்களை நிரப்ப 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 உங்களுக்குள் ஒரு பலன் உண்டாகிறது. பலன் வந்தால் நான் திடகாத்திரமாக மாறி இருக்கணுமே, மாறலையே, அது சரீரத்துக்கு அடுத்த பலன். ஆனால் ஆன்மீக ஆவிக்குரிய பலன் உங்களுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும்? உங்களுக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு பேர் உள்ளான மனுஷன், இன்னர் மேன் என ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அந்த உள்ளான மனுஷன் திடகாத்திரமாக இருந்தான்னா வெளியே பார்க்கிற இந்த மனுஷன் எதை வேண்டுமானாலும் சமாளிப்பான். இந்த நாளிலே உள்ளான மனுஷனை எப்போதும் புதிதான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். 2 Corinthians 4:16 உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். எப்படி? அனுதினமும் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி 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 நீங்கள் ஜெபிக்க 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 உள்ளே இருக்கிற மனுஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவான், தைரியசாலியாக மாறிடுவான். என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் சொல்லுவான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கொஞ்ச நேரம் திடீர்னு ஒரு சோர்ந்து போனாலும் உடனே ஒரு புதிய தெம்பை கர்த்தர் கொடுத்துருவார். அபிஷேகத்தினுடைய சீக்கிரட்டே அதுதான். அதனால் இன்றைக்கு காலையிலே நீங்கள் என்ன செய்யுங்க, நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் வல்லமையால் என்னை நிரப்புங்க நிரப்புங்க நீங்கள் ஜெபிச்சிட்டிங்கன்னா இந்த நாள் முழுவதும் சாட்சி உள்ளவர்களாய் மாறுவீர்கள். அநேகருக்கு நீங்கள் சாட்சியின் மனுஷனாய் மாறுவீங்க, நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். சரி, இந்த சத்தியத்தை கேட்ட நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டவரே நேரத்தில் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை அப்போஸ்தலர் 1 ஆண்டவரே அந்த 8 அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொன்னீரே. உங்களுடைய பிள்ளைகள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் ஒரு பலவான்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. சத்துருவின் கிரியைகளை தோற்கடிக்கிறவர்களாக, ஜெயம் கொண்டவர்களாக, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளை நீ தைரியப்படுத்தி ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் சமாதானத்தின் தேவன் உம்முடைய பிள்ளைகளை வலதுகரம் பிடித்து நடத்துவீராக. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் உள்ளத்தில் ஒரு புது பலன் வந்ததை நீங்கள் உணர்வீர்கள். மட்டுமல்ல, இதே போல உங்களை சார்ந்த உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் இந்த குறுஞ்செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவர்களும் பலசாலிகளாக மாறுவாங்க, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.